ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2022 ஜெஸ்ஸி ஹாரிஸ்ன்றவனால் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட பொரிங்கோ மூவியோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் ஒன்று காட்டுறாங்க. அந்த டெசர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது. அந்த டெசர்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லே சுற்றி காட்டுற மாதிரியே கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியாக டைட்டில் கார்டு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போனதுன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஒன்று காட்டுறாங்க. அந்த கேரக்டர் வேறு யாரும் இல்லை, அது நம்ம ஹீரோயின் தான். இவங்க தான் பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபுல்லாக மெயின் ரோல் பண்ணியிருப்பாங்க. இவங்கள நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இவங்களோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லி. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வச்சுக்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பூவை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒரு பாட்னிஸ்ட்டாக இருப்பாங்க. இவங்க இந்த பிளேஸ்க்கு வந்ததே பார்த்திங்கன்னா இந்த டெசர்ட்டுக்கு ஒரு பூ ஒன்றை தேடி வந்திருப்பாங்க. அந்த பூ பார்த்திங்கன்னா பட்டர் காப் அப்படின்ற ஒரு பூவை தான் தேடி வந்திருப்பாங்க. அந்த பூவை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால தான் இந்த டெசர்ட்டுக்கே வந்திருப்பாங்க. இப்போ இவங்களை காட்டிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜை பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக கேட்டுட்ருக்குறாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அவன் ரூமுக்கு வந்திருந்த, வந்து உன்னோட நீ கொடுத்துட்டு போன ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருந்து ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட மாம் தான். அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பேன்னு நான் நம்புகிறேன், உனக்கு டைம் இருந்தேன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு அந்த வாய்ஸ் நோட்டை முடிக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீலிங்காக கேட்டுட்டுக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. ஆனால் அது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படி நம்ம ஹீரோயினை காட்டி முடித்ததுன்னா அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று புதைச்சிக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆனால் அது என்னதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது புதைச்சி முடிச்சுட்டு அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புது பாலியல் தேவைப்படுறாங்க, அவங்க இருந்தால் மட்டும்தான் நம்ம சரக்கை பார்த்திங்கன்னா பத்திரமா எடுத்துகிட்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு இவர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டார். அவர் இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அடுத்த சீனே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினாக டெசர்ட்டில் காட்டுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பூவை ஆரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின்கிட்ட, இங்கே பார்த்திங்கன்னா டயரோட மார்க்ஸ் பார்த்தேன், உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லிட்டு தெரிய வந்தது, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்கிறா. இதை கேட்டதானே நம்ம ஹீரோயின், அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நான் இங்கே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலை கட்டடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஓ அப்படியா, இந்த மாதிரி நானும் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கு சொல்ல, சரி ஓகே உனக்கு விருப்பம் இருந்தால் என் கூட சேர்ந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிற வேலைக்கு நீ ஹெல்ப் பண்ணுறீ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. அது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பாட்னிஸ்ட், நான் வந்து பூவை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் முடிஞ்சால் எனக்கு விருப்பம் இருந்ததுன்னா என் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு, சரி ஓகே நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்கிறேன். இது கேட்டதானே நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பார்த்திங்கன்னா பூவை பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அந்த நாள் முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த டெசர்ட்லேயே உட்காந்துட்டுருக்குறாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிருது. சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொளுத்தி கீழே போட்டுக்கிறாரு. ஆனால் இவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டவே இல்லை. அடுத்த சீன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. இப்படி ரெஸ்ட் எடுத்துருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேன் ஒன்று கிராஷ் ஆகிறது பார்க்குறாங்க. அந்த பிளேன் கிராஷ் ஆனதுடனே நம்ம ஹீரோயின் அந்த பிளேனில் இருக்கிறவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு டிசைட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா வேக வேகமாக போய் அந்த பிளேன் எங்கே கிராஷ் வச்சா அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. போய் நம்ம ஹீரோயின் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பிளேனை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரே ட்ரக்ஸாக கிடக்குது. நமக்கு இனிமேல் இங்கிருந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்காமல் வண்டி எடுத்துன்னு கிளம்பி திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நபர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை விடுற மாதிரி இல்லை, கன் எடுத்து சூட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் பார்த்திங்கன்னா வண்டியை வேக வேகமாக ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கல்லில் போய் ஸ்டக் ஆகி நினைக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா வண்டியை முன்னாடியும் மூவ் பண்ண முடியல, பின்னாடியும் மூவ் பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே தடையை குவிஞ்சு இருந்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த நபர் பார்த்திங்கன்னா வேக வேகமாக ஓடி வந்து நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா கன் பாயிண்டில் பிடிச்சிட்றான். பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நபர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கரை அமுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புத்திசாலமாக யோசிச்சு, நீ இருக்கிறது ஒரு டெசர்ட், இந்த டெசர்ட்டில் பார்த்திங்கன்னா உனக்கு எங்கே போகணும் எப்படி போகணும் வழியே தெரியாது, அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட காம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை,
நான் ஒருத்தந்தான் இங்கே இருக்கிற சர்வே பண்ணிட்டுருக்கிறவ, அதனால் எனக்கு மட்டும்தான் உன்னை இங்கேருந்து சேஃபாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு வழி தெரியும். நீ எனக்கு கொண்டுட்டினா உன்னால் இங்கேருந்து வெளியே போக முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபுட்டு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சோர்ஸும் இங்கே கிடைக்கவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே சரி ஓகே நீ வழிகாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் ஏற்றிட்டு அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா அந்த கல்லிலிருந்து எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா வானத்தில் யாருக்கோ சிக்னல் கொடுக்குறக்காக அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் கொளுத்தி போட்டுருந்தவனை காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன், இங்கே யாருமே வரல, ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வர்றேன்னு சொன்னால் ஆள் இனியா இன்னும் வரல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்போசிட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இனிமேல் உன்னோட பிரச்சனை, நீ தான் இனிமேல் பார்த்துக்கணும், சரக்கு மட்டும் வரலைன்னா உன் உயிருக்கு என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் இருக்கிற ஆள் சொல்கிறது கேட்டுட்டு இவன் ரொம்பவும் டென்ஷன் ஆகிறான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேனை பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை தான் காட்டுறாங்க. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போயிருக்கா, ஏன்னா அவனால் வண்டியை ஓட்ட முடியல, ஏரோப்ளேன்லேருந்து கிராஷ் ஆனதுனால அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்போது தெரியுது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கல் மேலே மோதிடுறான். இப்படி கல் மேலே மோதினால அந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதை பார்த்து அந்த நபர் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை சுற்றி முற்றி பார்க்குறா, பார்த்துட்டு அங்கே ஒரு ரெண்டு பேக் இருக்குது, அந்த ரெண்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேனில் கொண்டு வந்த ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் தான் எடுத்து போட்டிருப்பான். அந்த ட்ரக்ஸை பார்த்தீங்கன்னா பேக்கில் எடுத்து போட்டுட்டு ரெண்டு பேர் நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மிரட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் எவ்வளவோ சொல்கிறாங்க, இந்த டெசர்ட்டில் நம்ம நடந்து போக வேண்டாம், இங்கேயே இருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிற எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அவன் கேட்கல. உடனே அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ரெண்டு பேக்லேயும் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த நபரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா விடிஞ்சும் போயிடுது. விடிஞ்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் நடந்துகிட்டே தான் இருக்கிறாங்க, நம்ம ஹீரோயினும் அந்த நபரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கிறத பார்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லோ மோஷனில் அப்படியே ஒயிட் ஆங்கிள்லேருந்து லாங் ஆங்கிளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்திங்கன்னா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ட்ரக் எடுத்து வேக வேகமாக அந்த டெஸ்க்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு அந்த பிளேன் வந்து கரெக்டாக லேண்ட் ஆகிறதுனால அந்த பிளேன் எங்கே விழுந்துச்சோ எப்படி இல்லை யாராவது நடுவில் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தேடிட்டு போகிறான். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஒருத்தர் காட்டுறாங்க. அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நேம் போர்டை சரி பண்ணிவிட்டு வாக்கி டாக்கியில் எடுத்து பேசுகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிறாங்க, அதாவது எலின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்திங்கன்னா அந்த வாக்கி டாக்கியில் சொல்லிட்டுருக்கிறாங்க. அந்த வாக்கி டாக்கி கேட்டதோடனே இந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம், ஏன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா இவர் அதாவது இந்த மூணு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி காட்டாங்க, அதாவது இந்த போலீஸ் அண்ட் அந்த நபர் நம்ம ஹீரோயின். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த நபர் உட்காந்துட்டுருக்காங்க. இப்படி உட்காந்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இனிமேல் இவங்ககிட்ட கூட தப்பிச்சோட ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அவங்ககிட்ட மறுபடியும் மாட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நபர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கையை கட்டி போட்டுருவாங்க. சால்ட் அண்ட் சீக்கு நீ போகிற வரைக்கும் இப்படியே உனக்கு கையை கட்டி போட்டு தான் நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு அந்த நபரும் சொல்கிறேன். இது கேட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனும் ஆகுறாங்க. அதே சமயத்தில் இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கவும் ஏதோ ஒரு திட்டத்தை திட்டினா அப்படின்னு சொல்லிட்டு டிசைடும் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் பார்த்தீங்கன்னா எலியை தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணை பார்க்குறாரு. அதாவது நம்ம ஃபஸ்ட் சீனில் எலி கூட பார்த்தோம்ல அந்த பொண்ணு தான் இவரோட பொண்ணு. இவங்க பார்த்தீங்கன்னா எலி காணாமல் போன விஷயத்துக்கு எலிப்படுதுன்னா அவங்க கூட தான் நேற்று முழுக்க இருந்தேன், அதாவது நான் ஸ்கூலை கட்டடிச்சுட்டு அவங்க கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டதானே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுது. கடைசியாக நீ அவளை எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா ராட் மவுண்டன் கிட்ட தான் பார்த்தேன், அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே சொல்கிறாங்க. இது கேட்டதானே நம்ம ஹீரோவும் சரியான டென்ஷன் ஆகிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலியை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அவங்க ரூமை செக் பண்ணுறாங்க. அவங்க ரூமுக்கு அவங்க வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரூமை நேற்றே காலி பண்ணிட்டாங்க, அவங்க இன்றைக்கி வந்து அவங்க பொருளால் எடுத்துகிட்டு போகிறதா சொன்னாங்க, ஆனால் அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாங்க. இது கேட்ட நம்ம ஹீரோக்கு ரொம்பவே டவுட் ஆகுது, அதனால் அவங்க நேற்று போனவங்க இன்னும் திரும்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் ரூமை செக் பண்ணிட்டுருக்காங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோன் பார்த்திங்கன்னா ரூமை சுற்றி முற்றி பார்க்குறாங்க, ஏன் அவங்க அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு மறுபடியும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போக சொல்லிவிட்டு இவர் பார்த்திங்கன்னா தனியாக தேட போகிறாரு. இப்படி காட்டிட்டு அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் கிராஷ் ஆன இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கேங்ஸ்டர் போய் பார்க்குறான். அந்த பிளேன் கிராஷ் ஆனதோடனே அங்கே சுற்றியும் தேடி பார்க்குறா, ட்ரக்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைக்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேனெல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கே டயர் மார்க்ஸ் இருக்கிறத பார்க்குறான். அந்த டயர் மார்க்ஸை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு போகவும் ஆரம்பிக்கிறான். அடுத்த சீன் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்களும் அந்த ட்ரக்ஸ் கொண்டு வந்தால் பார்த்திங்கன்னா அவனும் பார்த்திங்கன்னா
நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவனால் நடக்க முடியல, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளால் நடக்க முடியாது, நம்ம வேணால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மலையோட நிழலில் போய் கொஞ்சம் நேரம் இருப்போம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டுனதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் இது கேட்டு அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இல்லை நம்ம ஷால்டன் சீக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ஒரே முடிவாக இருக்கிறான். நம்ம ஹீரோயின் இப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருந்தால் செத்துருண்டா முண்டோ, வா நம்ம அந்த மலையோட அடிவாரத்தில் கொஞ்ச நாள் போய் இருக்கலாம், அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கப்புறம் வேணால் இங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு டவுன் இருக்குது, அது பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் வரும், அந்த டவுனுக்கு போகலாம், அங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வெஹிக்கிள் இருக்குது, அதை வேணால் நான் உனக்கு எடுத்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு சரி வா அந்த மலைக்கு போ மலைக்கு அடிவாரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறான். அடுத்த சீனே பார்த்திங்கன்னா அந்த கேங்ஸ்டர் தான் கட்டுறாங்க. அந்த கேங்ஸ்டர் பார்த்திங்கன்னா ட்ரக்கோட ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கையும் கண்டுபிடிச்சிருப்பான். அந்த ட்ரக்கில் போய் பார்த்துருப்பான், ஆனால் அங்கே யாருமே இல்லை. சரி ஓகே ட்ரக்ஸாவது இருக்கா, அந்த ட்ரக்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்ப்பான், ஆனால் ட்ரக்ஸ் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிளில் வந்துடுவாங்க. அந்த மோட்டர் சைக்கிளை பார்த்ததானே அந்த கேங்ஸ்டர் பார்த்திங்கன்னா சமாளிப்பான், அதாவது இங்கே இந்த ட்ரக் யாருதுன்னே தெரில, நான் இங்கே வந்து சரி ஓகே யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண வந்தேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கு. அவங்க நான் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கேம்பில் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன், நான் இங்கே ஒரு டூரிஸ்ட்டாக வந்து சுற்றி பார்க்குறக்காக வந்திருந்தோம், சரி ஓகே இங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது, நாங்கள் அதனால தான் சரி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், இங்கே ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் சொல்கிறேன். இல்லை நாங்களே இதை வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் போய் பார்த்தீங்கன்னா நாங்களே போய் அந்த ட்ரக்கை பார்த்துட்டு நாங்கள் அதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் போகிறாங்க. இதை பார்த்து தான் அந்த கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல சுட்டு கொண்டுடுறான். கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்து எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரக்கோட இவங்க தான் அந்த ட்ரக்கு கோனர் மாதிரி அங்கே வச்சுட்டு அந்த பைசைக்கிளை பார்த்தீங்கன்னா இவன் எடுத்துகிட்டு போயிடுறான். அடுத்த சீனே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு, அதாவது அந்த ட்ரக்கோட ஃபுட் ஃப்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்த்தப்போ பார்த்திங்கன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா இறந்து கிடப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கியில் பார்த்திங்கன்னா அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா சிக்னலே இருக்காது, அதனால் யாருக்குமே இந்த மெசேஜ் போயிருக்காது. இதை பார்த்து தானே நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா எலி இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் இருப்பாங்க, அவங்கள நம்ம காப்பாற்றி ஆகணும், அவங்க ஏதோ ஒரு ஆபத்தில் பெரிய ஆபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா அந்த டெசர்ட் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாரு. இப்படி நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் வண்டியை பார்த்துறாரு. நம்ம கேங்ஸ்டர்னு பார்த்திங்கன்னா அந்த வண்டியை அங்கே நிறுத்திட்டு பார்த்திங்கன்னா இங்கே எங்காவது பக்கத்தில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுப்பாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அங்கே கன்னோட எடுத்துகிட்டு போகிறாரு, அங்கே யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறதுக்கு போகிறாரு. நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த கேங்ஸ்டர் பார்த்திங்கன்னா அங்கே ஒளிஞ்சிக்கிறான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் அந்த கேங்ஸ்டருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷூட் அவுட்டே நடக்கு. இந்த ஷூட் அவுட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட ஷோல்டரில் பார்த்திங்கன்னா குண்டு இறங்கிடும். இதை பார்த்து அந்த கேங்ஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை விடாமல் துரத்திட்டே வருவான். நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா கால் தடிக்க அங்கே இருக்கிற ஒரு பள்ளத்தில் இறங்கி விழுந்துருவார். இதை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு அந்த கேங்ஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அவன் கிளம்புறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி அதை பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் விட்டுட்டு அவனோட வண்டியை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க, ஆனால் அந்த கால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிக் பண்ண மாட்டார். இதை நோட் பண்ணால் நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால தான் நம்ம அப்பா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அப்பாவோட சிக்னல் கடைசி எங்கே கிடச்சதோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கேங்ஸ்டர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு தான் அவங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அந்த டவுனை நோக்கி பார்த்திங்கன்னா அவன் போக ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கிட்ட வந்து நின்றுட்டுருக்காங்க. இந்த மலையை ஏறி இறங்கினா அந்த பக்கம் ஒரு மைல் நடந்து போனால் அந்த டவுன் நான் சொன்ன டவுன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே ரெஸ்ட் எடுப்போம், காலையில் எந்திரி மலை ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் அதை அவன் கேட்க மாட்டேங்கிறான். நம்ம மலையை ஏறிட்டு வேணால் காலையில் நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் எடுத்துகிட்டு வந்தவன் சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கட்டை அவுத்துவிடு, அப்போ தான் என்னால் மலையேற முடியும் அப்படின்றாங்க. அவனும் அந்த கட்டை அவுத்து விட்றான். இப்படியே நம்ம ஹீரோயின் அண்ட் அந்த ட்ரக்கை கொண்டு வந்தவன் பார்த்திங்கன்னா அந்த மலையை ஏறி முடிச்சிடறாங்க. சரி ஓகே நம்ம இன்றைக்கி நைட் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அவங்க அங்கேயே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா அவங்க அந்த மலையை ஏறி முடித்து அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரக்கு கொண்டு வந்தவங்க பார்த்திங்கன்னா என்னோடய பேர் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது என்னோடய பேர் எலி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வேலை ஒரு சுச்சுவேஷன்னாலும் என்கிட்டருந்து கை விழுவி போயிடுச்சு, அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு போர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா பார்த்திங்கன்னா ஒரு பைலட்டாக இருப்பார், அப்போ தான் எனக்கு இந்த பைலட் பிளேன் எல்லாம் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப காஸ்ட் தேவைப்பட்டது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவருக்கு பார்த்திங்கன்னா மெடிசன் கொடுக்க வேண்டிய நிலைமையாகிடுச்சு. அந்த மெடிசன் வாங்குறக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப காசு ஆகும். ஏன்னா அந்த மெடிசனெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதனாலேயே பார்த்திங்கன்னா நான் இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். இந்த ட்ரக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே காசு கிடைக்கும். அதனால தான் நான் இந்த தொழிலுக்கு வந்தேன். இது நான் பாட்டு விருப்பமாக பட்டு இந்த நான் தொழிலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணுறாது, அதாவது ஒரு பாட்னிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஒரு பாட்னிஸ்ட்டாக இருந்து இங்கே ஒரு பிளான்ட்டை ரிசர்ச் பண்ண வந்தேன். அது பிளான்ட்டோட பேர் பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டோட நேம் பார்த்திங்கன்னா பட்டர் கப். அதுதான் பார்த்திங்கன்னா ஏய் எனக்கு ரொம்ப முக்கியம், அதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், உனக்கு குடும்பமெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா எனக்கு குடும்பம் இருந்தாங்க, அதாவது எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோனில் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப சேடாக கேட்டுட்ருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருந்ததாகவும் அந்த தங்கச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப துரு துருன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சுட்டியாக இருந்ததாகவும் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்போ அவங்க குடும்ப கஷ்டம் ரொம்ப நிறையா இருந்ததாகவும் நம்ம ஹீரோயின் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் தொடர்ந்து தூங்காமல் ஒர்க் பண்ணியிருந்தாவும் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கும்போது அவங்க தங்கச்சி பார்த்திங்கன்னா என்னை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் விடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா. நானும் சரி தங்கச்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க முடியாமல் நானும் அவளை காரில் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்டில் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி இழந்துட்டேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னா என்னால் அந்த டவுன்லேயே இருக்க முடியல. அவர் ரூமை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னோடய தங்கச்சி நாமே தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இது கேட்டு பார்த்திங்கன்னா அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இது கேட்ட அந்த தாமஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதலாக பேசுகிறான். இப்படி ஆறுதலாக பேசிட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே காலையில் எழுந்துச்சு நம்ம நேரமாக நடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினை வந்து தூங்க சொல்கிறான். அவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்திங்கன்னா எப்படியோ அவங்க அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுவாள். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு அப்பா அப்பான்னு சத்தம் போட்டு பார்ப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா சத்தம் போடுவார், நான் இங்கே தான் ஒரு குழியில் மாட்டிகிட்ருக்கிறேன், நீ இங்கே இருக்காத போயிரு உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனால் நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்திங்கன்னா எவ்வளவோ கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோ எவ்வளோ தான் சொன்னாலும் நான் உங்களை மீ காப்பாற்றாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. நீ போய் பக்கத்தில் இருக்கிற டவுனில் யாராவது கூப்பிட்டுவா, அவங்களுக்கு இந்த மெசேஜை சொல்ல இங்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் போய் சொன்னாலும் அவங்க யாரும் வரப்போகிறதில்லை, அதுவும் இந்த டைமத்தில் யாருமே வரமாட்டாங்க, நமக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து எப்படியாவது மேலே வர பார்க்குறாரு. அடுத்த சீனே பார்த்தினா அந்த கேங்ஸ்டர் தான் கட்டுறாங்க. அந்த கேங்ஸ்டர் பார்த்தினா இன்னுமே போகாமல் அந்த டெசர்ட்டையே சுற்றி வந்துட்டுருப்பா. நம்ம ஹீரோயின் அண்டு அந்த தாமஸை எப்படியாவது பிடிச்சி அவங்ககிட்ட இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த தாமஸை தேடி வந்துட்டுருப்பான். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த தாமஸ்கிட்ட இருந்து தப்பின்னு அப்படின்னு சொல்லி டெசைட் பண்ணிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க சாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நைப்பை ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அவன் தூங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நைப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கயிற்றை கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கயிற்றையும் கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா எப்படியோ அந்த பள்ளத்துலேருந்து ஏறி வந்துடுவார். ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். எப்படியோ ஸ்டார்ட்டும் பண்ணிடுவார். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க பொண்ணுக்கிட்ட போய் இந்த மெசேஜை எப்படியாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் இதை சொல்லிடு, இங்கே ஒரு எமர்ஜென்சி எல்லாத்தையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவர் பொண்ணுக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நான் இங்கேருந்து போய் நான் எல்லையை காப்பாற்றுறேன், நீ பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரோட பொண்ணை பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த சீனே பார்த்திங்கன்னா அந்த தாமஸ் கிட்டேருந்து தப்பிச்ச நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா எப்படியோ கடைசியில் இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா கடைசியாக அந்த கேங்ஸ்டர்கிட்ட வந்து மாட்டிக்குவார். அந்த கேங்ஸ்டரும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினும் பார்த்துருவான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஹீரோயினை பார்த்திங்கன்னா கொலனு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே தோத்துவான். நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா எப்படியோ அவங்ககிட்டருந்து மாட்டாமல் தப்பிக்க பார்ப்பாங்க. தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தாமஸை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்துருவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா எப்படி ஓடி வர்றது பார்த்துட்டு அந்த தாமஸ் பார்த்திங்கன்னா நான் இனிமேல் பார்த்துக்கிறேன், நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ எப்படியாவது சேஃபாக உன்னோட டவுனுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கிறான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த தாமஸ்கிட்டருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தாமஸ் போய் பார்த்திங்கன்னா அந்த கேங்ஸ்டர் மீட் பண்ணுறான். ட்ரக்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது, இந்த ரெண்டு பேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரக்ஸ் தான் இருக்குது, பாதி ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா எரிஞ்சிருச்சு, மீதி ட்ரக்ஸை தான் என்னால் கொண்டு வர முடிஞ்சது, நான் வந்த பிளேன் பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர்கிட்ட நம்ம தாமஸ் சொல்கிறான். சரி ஓகே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த
ட்ரக்ஸ் இருக்கிறதுக்கான சாட்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எப்படியாவது கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் கிளம்புறான். இதை பார்த்த தாமஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை வேணாம் அந்த பொண்ணை விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நான் இங்கே வந்ததே பார்த்தீங்கன்னா என்னோடய குடும்பத்து கஷ்டத்தினால தான் இங்கே வந்தேன், எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து வாங்கணும், அதுக்காக காசு இல்லைன்னு சொல்லி தான் நான் இந்த தொழிலுக்கே வந்தேன், நீ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு போகிற எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்கிற, இனிமேல் விடு அந்த பொண்ணு போகட்டு அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமஸ் சொல்கிறான். இதை கேட்ட அந்த கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா, நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நம்மெல்லாம் எதுக்காக இங்கே இருக்கிறோம், என்னோடய குடும்பத்தை பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் சொல்கிறேன், நான் இந்த பிரச்சனையெல்லாம் தீத்தாத என்னோடய குடும்பத்தை என்னால் பார்க்க முடியும், நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் திரும்பவும் வெளியே போகணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிவிட்டேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப உருக்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் கேட்ட தாமஸ் பார்த்தீங்கன்னா மனசு இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை கீழே அரிக்கிறான். இப்படி தாமஸ் அந்த கண்ணை கீழே வச்சத உடனே அவன் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தாமஸை சுட்டுறான், செத்து போட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோயின் தேடி. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியோ தட்டு தடுமாறி அந்த பள்ளத்துலேருந்து மேலே வந்துடுறாங்க. நம்ம தாமஸ் இறந்து போன சவுண்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் கேட்குது, ஏன்னா அந்த கன் ஷூட்டில் இறந்துறது நம்ம தாமஸை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டிசைட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம ஹீரோவை பார்த்துட்றாங்க. நம்ம ஹீரோவை பார்த்ததுனா நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நீ போ நான் பார்த்துக்கிறேன் ட்ரக் அங்கே இருக்குது நீ எடுத்துகிட்டு போ டவுனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. ஆனால் போன இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணோட மோட்டர் சைக்கிள் இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா திரும்பவும் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை எப்படியாவது சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம கேங்ஸ்டர் தான் பிடிச்சி வச்சுருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட வயிற்றுலேயும் சுட்டுருவான். இப்படி நம்ம ஹீரோயினோட வயிற்றில் சுட்டுறதை பார்த்த அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கோபம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த கள்ளிச்செடியில் தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டதை பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர் வழியில் பிரிச்சும்போது நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா தவிச்சு மோட்டர் சைக்கிளில் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வயிற்றில் குண்டடிப்பட்டிருக்கனால நம்ம ஹீரோயினால் ரொம்ப நேரம் உட்கார முடியல, அவங்க கான்ஷியஸ் பார்த்தீங்கன்னா இழந்துட்டே வராங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் சைக்கிள் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கீழே விழுகிறாங்க. இது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவங்க வண்டியை நிறுத்துறா, இதுதான் ரொக்க சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பிடிச்சிட்றான். பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்படி அந்த ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா கொழுந்து விட்டு எறிகிறதை பார்த்தா அந்த கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸ் அணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவான். அந்த ஹீரோயினோட பொண்ணு மேலே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கும்போது இவன் மேலேயும் கொஞ்சம் பெட்ரோல் இருந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸில் இருக்கிற தீ பார்த்தீங்கன்னா இவன் மேலே பட்டு பார்த்தீங்கன்னா இவனும் சேர்ந்து எரிய ஆரம்பிப்பான். இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை எப்படியோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழிச்சிருவாங்க. இந்த ட்ரக்ஸோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவனும் எரிஞ்சு அங்கேயே சாம்பலாயிருவான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக போலீஸ் வர மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த இடத்துக்கு வந்து சேருவார். வந்து சேஃபாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நம்ம ஹீரோவோட பொண்ணை பார்த்திங்கன்னா சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். இதோட இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா எந்த பூவை தேடி வந்தாங்களோ அந்த பூ பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம ஹீரோயின் பார்க்குற மாதிரியும் இதோட இந்த படத்தை முடிக்கிற மாதிரியும் எடுத்திருப்பாங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த மூவி பார்த்திங்கன்னா 2023 ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணி தமிழ் டப் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவி நல்லா இருக்குமானு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தளவுக்கு இந்த மூவி ஆவரேஜ் தான். இந்த மூவியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் உங்களுக்கு எந்த மூவியுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பட்சத்தில் வேணால் இந்த மூவி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைட்டெல்லாம் எதுவுமே இருக்காது, ஒரு நார்மல் ஸ்டோரி தான் மூவ் ஆகும். அதுவும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கடைசியாக ஒரு 5 மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து அதை வேணால் திருத்திக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.